தேர்தலுக்காக தான் திமுக வந்து காவிரி விவகாரத்தில் அமைதியாக இருக்கு. வேற என்ன, வேற என்ன காரணம், வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க, வேற ஏதாவது காரணம். எதிர்கட்சியாக இருக்கும்போது தொடர் வண்டியை மறைச்சது யாரு? ஐயா தானே. இதே திமுக தொடர் வண்டியை ரயில் மறியல் செஞ்சதா இல்லையா? செஞ்சது. இப்போ ஏன் செய்யலை? ரயில் எல்லாம் ஓடாமல் நின்றுச்சா? எல்லாம் அந்த தேர்தலை நோக்கி வாக்கை பறிக்கிறது. அந்த தேர்தல் நாடகம்தான் முழுக்க நடக்கும். மக்களுக்கான அரசியல் எந்த காலத்திலையும் இந்த கட்சிகள் செய்யாது. ஏன் அவர் செய்யலை? அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல? சரி, எதிர்கட்சி தலைவராது போராடலாம்ல. நான் போராடினல, நீ என்ன போராடின அண்ணனை கேள்வி கேட்குறீங்க. போராடாத எதிர்கட்சி தலைவர் கேட்கணும்ல. இத்தனை கட்சி இருக்குது தமிழ்நாட்டில், நான் மட்டும்தான் போராடிவேன். ஆமாம், எதிர்கட்சி தலைவர் அவர் தானப்பா, அவர் போராடணும்ல. அவர்கள் நடிகர்களாக இருந்தாலும் கன்னடர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் கன்னடரா தமிழரா? தமிழர்கள். நீங்கள் சொன்ன நடிகர்களை குறிப்பிட்டு சொல்கிறீங்களா? கன்னடர்களாக? ஆமாம். இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ் நடிகர்கள் யார் யாருன்னு சொல்லுங்கள். நான் பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன். சரி, விஜய் இருங்க. விஜய், விஜய் என் தம்பி, விஜயை வச்சுக்கிறோம். அவர் புகழ்பெற்ற நடிகர். அவர் படத்தை மெர்சல் படத்தை அல்ல, அவர் படத்தை கர்நாடகாவில் ஓட விட்டாங்களா, விடுறாங்களா? இப்போ இந்த லியோவை ஓட விடுவாங்களா? அவன் ஓட விடல கன்னடம். சரி, தமிழ்நாட்டில் என் தம்பி விஜய் படத்தை பாட்டு வெளியிட விடாமல் தடுக்க வேண்டிய காரணம் திமுகவுக்கு என்ன வந்துச்சு? அதெல்லாம் பேசாது. நீ போடக்கூடாது. இத்தனை தான் ரசிகர் வரணும், இவ்வளவு தான் வரணும்னு. நீங்கள் மாநாடு போடும்போது இவ்வளவு தான் தொண்டர் வரணும்னு சொல்கிறீங்களா? உங்கள் கூட்டத்துக்கு இல்லை, ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி கூட்டத்துக்கு இவ்வளவு தான் தொண்டர்கள் வரணும் அப்படி எதுவும் விதி இருக்கா? உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை வேலை செய்ய முடியுது, ரகுமானுக்கு விஜய்க்கும் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாத சொல்லு. ஒரு அரங்கத்துக்கு நடக்கிறதுக்கு கொடுக்க முடியாதா? போன தடவை அதே அரங்கத்தில் பாட்டு விளையிடும்போது ஏன் தடவதிக்கலை? ஏன் நெருக்கடி கொடுக்கல? இப்போ அரசியலுக்கு வரப்போறாருன்னு நெருக்கடி கொடுக்குறீங்க. அங்கே ஏதாவது அரசியலாக பேசுவார்னு. அவருக்கு 1000 திரையரங்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த திரையரங்கில் அவருக்கு இடம் தர மாட்டியே. பாட்டே வெளியிடாது, நீ படத்தை எப்படி வெளியிட விடுவ? அவர் படத்து எடுக்கலை, போனால் போதுன்னு நினைக்க. இன்னொருத்தர் தயாரிச்சுக்கிறாரு. அவருக்கு இழப்போறக்கூடாதுன்னு அவர் மௌனமாக இருக்கார், மௌனமாக இருக்கார். கொஞ்சம் நாள் கழித்து இப்போ அரசியல் பேசுவார்னு நெருக்கடி கொடுக்குறீங்க. கேட்டுக்க தம்பி, கரெக்டாக முழுக்க செய்தியை கொண்டு போகணும்னு கேட்டுறேன். இன்னும் ஒரு 1 வருஷத்தில் நடிக்கிறதை நிப்பாட்டிடுவார். உன் தேட்டர் தயவு அவருக்கு தேவைப்படாது. அப்போ அரசியல் பேசுனாருன்னு என்ன பண்ணுவீங்க? அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி நடிகர்கள் தம்பி சூர்யாவோ மற்றவர்களோ இதை பேசும்போது, அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது நடிகர் சங்கம் போராடிச்சு, இயக்குனர் சங்கம் போராடிச்சு, இன்னைக்கு போராடுவது திமுக ஆட்சிக்கு எதிராக வந்து நின்றோம். அதனால போராட யாரையும் விட மாட்டாங்க. காவிரி விவகாரம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். சத்தியமாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்படுத்தது இல்லை, நான் ஏற்படுத்துவேன், நான் ஏற்படுத்துவேன், உறுதியாக தாக்கத்தை ஏற்படுத்துவேன். காவிரி விவகாரத்தில் வந்து நேற்று வந்து ஆணையம் உத்தரவிட்டு வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதாகவும் நினைக்கிறேன். காவிரி ஆணையம் வந்து தமிழகத்துக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் போய் என்ன செய்ய போகிறீங்க? அதான் நீதிமன்றம் சொல்லிருச்சே, ஆணையம் சொல்கிற முடிவில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிடுச்சா இல்லையா? அப்போ மறுபடி போய் என்ன பண்ண போகிறீங்க? அது இன்றைக்கி ஐயா பக்தவச்சலம் பேசுனது இருக்குது, இன்றைக்கி செய்தியில் வந்திருக்கு. 1971 இது ஒரு தீர்வுக்கு வந்திருக்கும், அதை கெடுத்ததே கருணாநிதி தான் பேசுனது இருக்குது. நான் வேணால் உங்கள் பகிரி என்ன கொடுங்க அனுப்பிவிடுவேன். அன்னையிலிருந்து இந்த பிரச்சனை தீர்ந்துடக்கூடாது, கச்சத்தீவை மீட்டக்கூடாது. இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தால் தான் இவர்களுக்கு அரசியல். அவங்க அவங்க மாநிலத்துக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா? நீங்கள் நல்லா கவனிங்க. காங்கிரஸு கர்நாடக கட்சியா இந்திய கட்சியா? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. இந்திய கட்சி. இந்த பாரதிய ஜனதா கர்நாடக கட்சியா இந்திய கட்சியா? அந்த மாநிலத்தில் வரும்போது ஏன் அது மாநில கட்சியாக மாறுது? இங்கே எங்கள் ஐயா துரைமுருகன் மதிப்புக்குரிய பெருந்தமிழர் எங்கள் ஐயா சொல்கிறாரு, இந்தியருங்கிற உணர்வில் நீங்கள் வந்து எங்களுக்கு தண்ணி தரணும்னு. ஏன் திராவிடர் உணர்வுன்னு செத்து போச்சா? அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடரா? யார் யாரெல்லாம் திராவிடர்னா என்ன சொன்னீங்க நீங்கள்? கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், தமிழர் எல்லாம் சேர்ந்து தானே திராவிடர். நீங்கள் திராவிட இனம், நீங்கள் திராவிட நாடு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் இந்தியர் உணர்வுக்கு போயிட்டீங்க? திராவிடர் உணர்வு என்னாச்சு? திராவிட சகோதரனை விரட்டி விரட்டி அடிக்கிறான், தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்றான். அது மாதிரி ஒரு நிலை தேசப்பற்று பேசிய பெருமக்கள், இறையாண்மை ஒருமைப்பாடு பேசிய பெருமக்கள் இந்த நேரத்தில் வாய் திறக்கணும். அங்கே வசதியை கொலக்கட்டை வச்சுட்டு படுத்துக்கூடாது. புரியுதா? நீங்கள் பேசணும் இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, ஒற்றுமையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பேசணும். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, இது ஒரே மொழி ஹிந்தி, பாரத மாதாக்கு ஜே, அவங்கெல்லாம் கர்நாடகத்தில் இருக்க கன்னடர்கள் பாரத மாதா பிள்ளைகள்,
தமிழர்கள் நாங்கள் தவிட்டு வாங்கி வளர்த்தியில இல்லை இப்படி குப்பைத்தொட்டிலிருந்து எடுத்துருந்தில நாங்கள் வரி கட்டல, நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாமையை மதிக்கலை. நாட்டின் வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பொதுமை என்று இருந்தால்தான் அது நாடு. அவரவர் வளம் அவரவருக்கே என்றால், அவரவர் வளம் அவரவருக்கே என்று முடிவெடுத்தால், எங்கள் வளம் எங்களுக்கே என்று முடிவெடுத்தால் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்குமா என்பதை நாட்டை ஆளுகிற தலைவர்கள் முடிவு செய்யணும். அதிகபட்சமாக திறந்தது யார்? அந்த அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே குறை சொல்றீங்களா மது விஷயத்துல வந்து தமிழ்நாட்டில்? ஆமா, நீங்க 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 வந்து தம்பி நீங்க வந்து இருவழி சாலை போட்டீங்க, நான் எட்டு வழி சாலை போட்டேன், தட்ஸ் ஆல். பாதை போட்டது யாரு? முதறிங்க ராஜாஜி போய் மழையில கொட்டுற மழையில இரவுல போய் கையை பிடிச்சு அழுது கருணாநிதி அந்த தவறை செஞ்சிடாதேன்னு சொன்ன பிறகு நான் அப்படி செய்வேனா ஐயா, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு திறந்து விட்ட பெருந்தகை யாரு? நாசமாக போச்சே, நாடு நாசமாக போச்சே, இதுக்காகவா நம்மளோட பாடுபட்டோம்னு கலங்கி அழுத தலைவன் தான் இங்கே இருக்கிறான். அவர் நினைவுத்தான் இன்னும் பேசிட்டுருக்குறோம். தெருவுக்கு ரெண்டு படிப்பகம் திறந்து படிக்க வச்சால் என் பிள்ளைகள் அறிவார்ந்த சமூகமாக வரும், குடிப்பகம் திறந்து குடிக்க வச்சா என்னவா வரும்? குற்றச்சமூகமாக மாறிடும். அமைதியாக குற்றச்சமூகமாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளவு காவல்துறை வச்சு சிபி சிஐடி கியூ பிரான்ஞ்சு அப்புறம் உளவுத்துறை எல்லாம் வச்சு எப்படி லேண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்றுவீங்க? எப்படி எப்படி காப்பாற்றுவீங்க? ஒரு புகாரா ரெண்டு புகாரா எத்தனை புகார்? எல்லா புகாரையும் நம்ம சந்திப்போம் தம்பி, எல்லா புகாரையும் சந்திப்போம் தம்பி. சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொசு கடிக்குதுன்னு எனக்கு சொல்லிட்டுருக்கூடாது, புரியுதா? அண்ணே உங்கள் முதுகில் கொசுனே அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. சட்டை ஆமாம் தொடங்கியிருக்கோம், அனுமதி கேட்க போகிறோம் இன்னைக்கு 8ஆம் தேதி செய்வோம். அது அவங்க ஒரு தேதி கொடுக்கணும்ல, அதுக்கு ஏற்ப நாங்கள் திட்டமிடுவோம். அவங்க செய்கிற சட்ட போராட்டத்தை நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்ம செய்யும்போது அவங்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு என்ன முடிவெடுக்குதோ அதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு கைவிரிக்குது. இது எந்த மாதிரி எப்படி எடுத்துக்கிறது? இதை தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, அவங்க வந்து கர்நாடகம் வந்து அளவில் பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை. நாம் தமிழர் கட்சியா அந்த மாதிரியான பெரிய அளவிலான ஒரு? அதை ஏன் அண்ணன் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி நான் தான் தமிழ்நாடு முழுமைக்கு போகிறான்னு மறுபடியும் போராட போகிறேன். என்கிட்ட கேட்குற நாட்டை ஓட்டை போட்டு ஸ்டாலின்கிட்ட கொடுத்துட்டு என்ன கேட்டுட்டு இருக்கேன்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர் போராடணும். ஏன் போராட மாட்டார் என்ன கேளு? ஏன் போராட மாட்டார்னு ஏன் போராட மாட்டார்னேன்னு கேளுங்க. ஏங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டி நினைச்சிருக்கிறாரு வச்சிருக்கிறாரா? இப்போ காங்கிரஸை கூட்டிட்டு வரும்போது சீமான ஒருத்தர் இருக்காங்களா, எதிர்த்து கேள்வியாக கேட்பேன். எனக்கு தண்ணி தராத உனக்கு எதுக்கு என் ஓட்டு? என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவங்க உனக்கு என் வாக்கு? நீ எதுக்கு அவரை கூட்டிகிட்டு வர? தண்ணி தரல, இல்லை ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, ஒரு சீட்டு தர முடியாது கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியல, இல்லை கேள்வி கேட்பேன்ல. அப்போ எதுக்கு காச்சத்தி திருப்பி எடுக்கினாலும் ஓட்டு பண்ணும், என் இன மொத்தத்தை கொன்று குவிச்சாலும் ஓட்டு பண்ணும், காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொன்னாலும் ஓட்டு பண்ணும். அப்போ இந்த பொழப்புக்கு பேர் என்ன? மானங்கெட்ட பொழப்பு. அது கல்வியை பண்ணல திமுக அதுக்கு பயந்துக்கிட்டு உங்கள் கூட்டணி கட்சியிலையும் பேச விட மாட்டீங்க. உங்களை செருப்பால் அடித்தாலும் உருவது எரித்தாலும் தூக்கி கொண்டு பாடையில் தூக்கி கொண்டு புதைச்சாலும் அமைதியாக இருக்கிறன்னு என்ன அர்த்தம்?